श्री महागुरुभ्यो नमः। हरि ओम। ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய யமனமும் நம்மளுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம வந்து லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பாட்டுட்டு இன்றைய நீதி கடைக்கு செல்வோம். சர்வலௌகிக கர்மபியோ விமுக்தானாம் ஹிதாயவே முக்தி முக்தி பிரதம் ஜப்யமனுப்ரூஹி தயானிதே. இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கம், இது வந்து லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை யார் சொல்லி யார் கேட்டா அப்படின்னு கேட்டால், இது வந்து கர்கிய முனிவர் வந்து உபதேசித்தார். யாருக்கு அப்படின்னு கேட்டால் சனத்குமாரர்களுக்கு. இந்த மாதிரி உபதேசிக்கும் போது இந்த ஒரு ஸ்லோகம் வருது. சர்வ லௌகிக கர்மப்பியோ விமுக்தானாம் ஹிதாயவை, அதாவது இந்த லோகத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லாம் கர்மங்கள், நல்ல வினைகள் கெட்ட வினைகள் எல்லாத்தையுமே அறுப்பவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கிறார். அது யார்? நம்மளோட லக்ஷ்மி தான். ஏன்னா நம்ம செய்கிற எல்லாம் கருமாக்களையும் வந்து அழிப்பால் நம்மளோட லக்ஷ்மி. சர்வலௌகிக கர்மப்பியோ விமுக்தானாம் ஹிதாயவை புக்தி முக்தி பிரதம் ஜப்ய மனுப்ரூஹி தயானிடே. அதாவது புக்தி முக்தி, புக்தி அப்படின்னா வந்து ஞானம், ஞானம் செல்வம் எல்லாத்தையுமே கொண்டது, சகல ஐஸ்வர்யம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில். முக்தி 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 அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மோட்சம். இந்த இரண்டுத்தையும் கொடுக்க வல்ல அந்த தேவி லக்ஷ்மி தேவி, லக்ஷ்மி தேவியை பற்றினா சில வார்த்தைகளை கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்கிய முனிவர்கிட்ட சனத்குமாரர்கள் கேட்குறா. அதாவது ரொம்ப தயானிட்டு தயக்கூர்னு எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறா இந்த இது சனத்குமாரர்கள். இந்த மாதிரி இவ கெஞ்சி கேட்கறதுனால சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகம், இந்த ஸ்தோத்திரம் தான் நம்மளோட லக்ஷ்மி சஹஸ்ரநாமம். அதனால் அப்படிப்பட்ட லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்தில் நம்ம வந்து ஜெபிச்சோம்னா நம்மளுக்கு வந்து இந்த புக்தி முக்தி இரண்டுமே கிடைக்கும். அதாவது சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், அதே நேரத்தில் நம்மளுக்கு மோட்சமும் கிடைக்கும். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கம். இன்றைக்கி நம்ம என்ன நீதி கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஆசைகள் இனிப்பு போன்றவை அப்படின்னு அந்த தலைப்பில் வந்து ஒரு நீதி கதையை பார்க்கலாம். இப்போ என்ன ஆறுனா, ஒரு வேட்டைக்காரன் இருக்கான். அவனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டால், காட்டில் போயிட்டு இந்த விதவிதமான மிருகங்களை தினமும் வேட்டையாடி கொண்டு போயிட்டு ஜூவில் போய் அடைச்சி வைக்கணும். அதுதான் அவரோட வேலை. இந்த மாதிரி கண்காட்சிக்காக அந்த இது விலங்குகள்லாம் தேடிட்டு இருக்கும்போது ஒரு குரங்கு அவர் கண்ணுக்கு தென்படுறது. இந்த குரங்கை எப்படியா நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அவ்வளோ பெரிய ட்ராப்பெல்லாம் ஒன்றும் ரெடி பண்ணல. என்ன பண்ணாருன்னா, சிம்பிளாக ஒரு சின்ன பானை எடுக்கிறார். அந்த பானைக்குள்ளே சில இனிப்பு பண்ணங்களை வந்து போடுறார். அந்த மாதிரி போட்டிருக்கப்புறம் அந்த குரங்கு பார்க்குற தூரத்தில் வந்து அந்த பானையை வைக்கிறார். இந்த குரங்கும் அங்கே இங்கேன்னு அப்படின்னு தேடிட்டு இருக்கு சாப்பிட்றதுக்கு. அப்போ இந்த பானை தென்படுறது. பானைக்குள்ளே எட்டி பார்க்கும்போது நிறைய இனிப்பு பொருட்கள், இனிப்பு பலகாரங்கள் எல்லாம் இருக்கிறது தென்படுறது இந்த இது குரங்குக்கு. இது பார்த்தோன்னா, ஐயா நம்மளுக்கு இன்றைக்கி விருந்துடான் அப்படின்னு சொல்லிட்டு கையை உள்ளே விட்டு அந்த எல்லா இது எல்லா ஸ்வீட்டையும் எடுக்கலாம்னு பார்க்குறது, எல்லா இனிப்பு பண்ணங்களையும் எடுக்கலாம் பார்க்குறது. எடுக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு இது ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குது. என்னென்னா, கை உள்ளே விட முடியறது, இனிப்பு பண்ணங்களை எடுக்க முடியறது. ஆனால் எடுத்துகிட்டு கையை வெளியில் எடுக்கலாம் பார்த்தா அதுதான் முடியல. ஏன் அப்படின்னு கேட்டால், அது எடுத்து அந்த இனிப்பு பண்ணங்களின் அளவோ ரொம்ப பெருசு. அதனால் அவனுக்கு அதுக்கு அது அந்த இனிப்பு பண்ணங்களை விட்டாதான் அந்த கையை எடுக்க முடியும் வெளியில். ஆனால் அதுக்கு அது இனிப்பு பண்ணங்கள் விடுற தீர்மானத்தில் இல்லை, எனக்கு இந்த இனிப்பு பண்ணங்கள் இன்றைக்கே வேணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்கேன் இந்த இது குரங்கு. அந்த மாதிரி இதை யோசிக்கிற சமயத்திலே வந்து வலையை வீசி இந்த வேட்டைக்காரன் அந்த குரங்கையை பிடித்து ஜூவில் போய் அடைச்சி விட்டான். இது ஒரு சின்ன கடை தான், ஆனால் இதோட அர்த்தம் ரொம்ப இது டீப்பானது. இந்த நீதி கடை நீதியை சொல்லும்போது தெரிஞ்சிடும். இப்போ இந்த நீதி கடையின் நீதி என்ன அப்படின்னு கேட்டால், அந்த குரங்கு தான் நம்ம மனிதர்கள் தான் அந்த குரங்கு. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், குரங்கு மனிதர்கள். அந்த பானை எது அப்படின்னு கேட்டால், அதுதான் இந்த உலகம். அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற இந்த இனிப்பு பண்ணங்கள் என்ன, இனிப்பு பலகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அதுதான் என்னோட ஆசைகள். இந்த உலகம் என்கிற அந்த பானையில் வந்து இந்த ஆசைகள் என்கிற இனிப்புகள் இருக்குது. இந்த இனிப்புகளை அனுபவிக்க வேண்டும், இந்த ஆசைகளை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுற இந்த குரங்காக இருக்கிற மனிதர்கள் வந்து கையை உள்ளே விடுறா, உலகத்துக்குள்ளே கையை உள்ளே விடுறா. ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஆசைகளை அனுபவிச்சதுக்கப்புறம் திருப்பி எடுக்க பார்க்குற, ஆனால் அவளால் வர முடியல. அதனால் எப்போ ஆசைகள் அப்படிங்கிற அந்த இனிப்புகளை கையிலேருந்து வெளியில் தூக்கி எறியறோமோ அப்போ தான் கையை வெளியில் எடுக்க முடியும், நமக்கு மோட்சமும் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கடையில் வந்து மோட்சம் எப்படி பெறறது, ஆசையை விட்டாதான் மோட்சம் அப்படின்னு அந்த சின்ன தத்துவத்தை வந்து உணர்த்துறது தான் இந்த சின்ன கடை. இந்த நீதி கடையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.